வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 1000 வாட்ஸ் இன்வெர்ட்டர், சைன் வேவ் இன்வெர்ட்டர். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சைன் வேவ் இன்வெர்ட்டருக்கும் ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டருக்குள்ள வித்தியாசம் சொல்லியிருந்தேன். ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டர் வந்து நாம் காயில் லோடு யூஸ் பண்ணக்கூடாது. உதாரணமாக ஃபேன், டியூப் லைட் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ சைன் வேவ் தேவை, அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பொதுவாக எல்லா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்லேருந்து வாஷிங் மிஷின், இன்டோர் ஏசி எல்லாத்துக்கும் சைன் வேவ் இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணணும். இருந்தாலும் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி அதாவது இன்வெர்ட்டர், ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டர் மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. லாஸ்ட் கிளாஸில் நிறைய இன்வெர்ட்டர்லாம் உங்களுக்கு காமிச்சிருந்த போர்டெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்டு. அதில் வந்து ஒரு 55 வாட்ஸ், 25 வாட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். 25 வாட்ஸ் ஒரே ஒரு பல்ப் மட்டும் எரியும், ஒரு எல்இடி பல்ப் எரிய வைக்கலாம். 55 வாட்ஸ், 110 வாட்ஸ், 220, 500, 750, 1000 வாட்ஸ். இப்போ 1000 வாட்ஸ் இன்வெர்ட்டர் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து சைன் வேவ் இன்வெர்ட்டர். இந்த சைன் வேவ் இன்வெர்ட்டரில் மெயினாக ஒரு ஹார்ட் ஆஃப் த செக்ஷன் அப்படின்னா, இதில் 4047 சிடி, 4047 அப்படிங்கிற ஐசி, பல்ஸ் வித் மாடுலேட்டர் இந்த ஐசி. இந்த ஐசி 5.1 வோல்ட்லேருந்து உங்களுக்கு 15 வோல்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணோம். இந்த ஐசிலேருந்து வர்ற அவுட்புட்டை உபயோகப்படுத்தி நாம் மாஸ்பெட்டை ட்ரைவ் பண்ணி, மாஸ்பெட் மூலிமா டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரியை சுவிச்சிங் பண்ணி, செகண்டரியில் ஏசி 50 ஹெர்ட்ஸ் 230 வோல்ட் இதில் அவுட்புட் எடுக்கிறோம். நீங்களும் அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நோக்கமே. அல்லது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா, உங்களால் குயிக்காக ஃபாஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும் கஸ்டமருக்கு அப்படின்னா, முதல்ல எந்த ஒரு யூபிஎஸ் இன்வெர்ட்டர் வந்தாலும் அதுக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் உங்கள்கிட்ட இருக்கணும், இருக்குது ஓகேங்களா. அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு வகுப்புலையும், ஒவ்வொரு கிளாஸ்லேயும், ஒவ்வொரு வீடியோலையும் ஸ்கிமேட்டிக் டயக்ராமை உபயோகப்படுத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சர்க்கியூட்டில் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு ஒரு ஐசி பற்றி உங்களுக்கு தெரியணும். பாருங்கள், சிடி 4047 இது ஐசியோட கான்ஃபிகரேஷன். இதில் வந்து பின் நம்பர் 1, 2, இது வந்து கண்ட்ரோல் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் சொல்லுவோம். இதான் ட்ரிம்மர், இதான் இதை அட்ஜஸ்ட் பண்ணால் ஃப்ரீக்வன்சி மாறும். இதில் 10வது பின், 11வது பின்ல அவுட்புட் மாறி மாறி வரும். இதில் ஆன் ஆஃப், ஆஃப் ஆன் மாறி மாறி வந்துட்டுருக்கும் ஓகே. இதில் 7th பின் கிரவுண்டு, 14th பின் சப்ளை, மீதியெல்லாம் சர்க்கியூட்டில் நாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிடி 4047 பற்றிய டேட்டாஸ்லாம் நீ கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு பவர் சப்ளை எடுத்தாலும் ஃபஸ்ட் அது ப்ராசஸ் வச்சுக்கோங்க. சர்க்கியூட் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், இதுதான் சர்க்கியூட். சிம்பிளாக எக்ஸ்டர்னல் காமன்ஸ்லாம் அதிகமாக எதுவுமே இருக்காது. இது அவுட்புட் 10வது பின், 11வது பின் அவுட்புட்டு. இந்த 14, 6, 5, 4 இதெல்லாம் பாசிட்டிவ் சப்ளை. 7, 8, 9, 12 இதெல்லாம் நெகட்டிவ் சப்ளை. இதில் வர்ற சுவிச்சிங் பல்ஸை பயன்படுத்தி இந்த மாஸ்பெட் ரெண்டும் மாறி மாறி ஆன் அண்ட் ஆஃப் ஆகிட்டுருக்கும். தட் மீன்ஸ் மாஸ்பெட்டு, டிரான்சிஸ்டர், ஐஜிபிடி எப்படி யூஸ் பண்ணாலும் சரி ஓகேவா. இது சுவிச்சிங் ஆகும், இது ஆன் ஆகும்போது இது ஆஃப், இது ஆன் ஆகும்போது இது ஆஃப், மாறி மாறி சுவிச்சிங் ஆகும், பல்ஸ் மாறி மாறி வந்துட்டுருக்கும். 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் வந்துட்டுருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு அயன் கோர் டிரான்ஸ்ஃபார்மர், அயன் கோர் டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த இடத்துல மாடலுக்காக 10 சென்டர் டேப்பிங் 10 வோல்ட்னு காமிச்சிருக்கு. பட் நீங்கள் 12 வோல்ட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டரியில் 230 வோல்ட் அல்லது வைண்டிங்கை பொறுத்து 110 வோல்ட், 50 ஆர் 60 ஹெர்ட்ஸ் அவுட்புட் ஏசி எடுக்கலாம், சைன் வேவ் எடுக்க முடியும். இதில் பின் நம்பர் 1, 2, 3 இதுதான் வந்து மெயின் முக்கியம். இந்த பின் நம்பர் 1, பின் நம்பர் 2, பின் நம்பர் 3 இருக்கக்கூடிய கெப்பாசன்ஸ் ரெசன்ஸ் இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ண முடியும், நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ண முடியும். இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட், வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை ஓகேவா. ஒன் மோர் சர்க்கியூட் பாருங்களேன். இந்த இடத்துல சேம் சர்க்கியூட்டு தான். இப்போ அதில் பவர் சப்ளைன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த இடத்துல 12 வோல்ட் பவர் சப்ளை, ஃபில்டர் கண்டென்சர், இது பேட்டரி. இங்கேருந்து என்ன பண்ணுது உங்களுக்கு, 1 வோல்ட் நேராக டிரான்ஸ்ஃபார்மருடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு போயிடும்.
டிரான்ஸ்ஃபார்மருடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து நேராக இங்கே வரக்கூடிய உங்களுக்கு ரெண்டுக்குமே வரக்கூடிய ட்ரெயின் ரெண்டு சோர்ஸையும் இணைச்சி கிரவுண்டில் கொடுத்து நெகட்டிவில் கொடுத்துருக்கேன். இந்த ஐசியிலிருந்து கியூ பார், தட் மீன்ஸ் 10th பின் 11th பின், இதில் தான் பல்ஸ் மாறி மாறி வந்துட்டுருக்கோம். அது மூலியம் ரெண்டு மாஸ்பெட் மாறி மாறி கண்டக்ட் ஆகும்போது செகண்டரியில் உங்களுக்கு இன்டியூஸ் ஆகிற ஏசி அவுட்புட் வெளியே வந்துடும். வேணும்னா நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் போட்டு அவுட்புட் எடுத்துக்க முடியும் டிசியாக. இப்போது பவர் சப்ளைலேருந்து ஒரு 1A டயோடு போட்டு, ஏன்னா இது ஒரு பிளாக்கிங் டயோடு, ஒருவேளை பொலாரிட்டி மாற்றி கொடுத்தா கூட சர்க்கியூட்டில் எந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த டயோடு கொடுத்துருக்கு. இங்கே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கு. ஒரு 330 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக தான் இந்த 4 பின்னுக்கு சப்ளை, இந்த 4 பின்னுக்கும் கிரவுண்ட் கொடுத்துருக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். ஸ்டூடெண்ட்டு கூட Level 2 ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து இண்டிவிஜுவலாக ஒருத்தர் அசம்பிள் பண்ண சொல்லுவோம். இதன் மூலிமா அவங்க டெவலப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரெயினிங் கொடுத்துட்ருக்கோம். எல்லோரும் எலக்ட்ரானிக்ஸ் பெற வேணும் நாலேஜ். ஃபியூச்சரில் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு வலுவான சக்தியாக உருமாறும். எத்தனையோ ஃபீல்டு இருக்குது, இருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் தான் நிலச்சி நிற்கும், குறிப்பாக ஹார்ட்வேர். சர்வீஸ் பண்ண தெரிஞ்சிட்டாவோ, சர்வீஸ் பற்றிய நாலேஜ் இருந்தாவோ நீங்கள் ஃபியூச்சரில் ஸ்டாண்ட் பை இருக்க முடியும். அதனால் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸை எளிமையாக கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம், வயது வித்தியாசம் இல்லை. டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சிட்ருக்காங்க, நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறணுமா, ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் Level 1, Level 2, அதில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராஜெக்ட் பண்ணினா தான் நாலேஜ் வரும். அப்போது பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் Level 1, Level 2, CRT டிவி ட்ரைனிங், LCD LED டிவி ட்ரைனிங், செல்ஃபோன் ட்ரைனிங், இண்டக்ஷன் ஸ்டவ், UPS இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், பவர் சப்ளை, இதை பற்றிய கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, இப்போது நம்ம மறுபடியும் சர்க்கியூட்டுக்குள்ளே வரலாம். பாருங்க, இதான் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் சேனல் ஏ, சேனல் பி. இதில் சேனல் ஏல 4 மாஸ்பெட், ஒரு மாஸ்பெட் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ சர்க்கியூட்டில் பார்த்தோம் இல்லையா, இந்த சர்க்கியூட்டில் என்ன பண்ணியிருக்கோம், தான் இதே தான் ஒன்று பேரல் பண்ணியிருக்கோம், வரிசையாக பேரல் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சேனலுக்கு 5, 10 இந்த மாதிரிலாம் வைக்க முடியும். பவர் வந்து கூடிக்கிட்டே போகும், அந்தளவுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வேணும். இதில் வரக்கூடிய இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர், இதனுடைய காஸ்ட் வந்து 1500 வரும். 10 ஆம்பியர் வேணும். பேட்டரியோட சப்ளை 120 AH அல்லது 200 AH இருக்கணும். பேட்டரி 1000 வாட் சைன் வேவ் இன்வெர்ட்டர், இது 4047 ஐசி. இல்லை ரெண்டு அவுட்புட் வரும்னு சொல்லியிருக்கேன். இந்த அவுட்புட்டு சேனல் ஏவனுடைய கேட்டுக்கு ட்ரிகர் ஆகும், இது சேனல் கேட் பிக்கு ட்ரிகர் ஆகும். இது சுவிட்சிங் ஆகும்போது பிரைமரிலேருந்து செகண்டரிக்கு வோல்டேஜ் ஜம்ப் ஆகும். அப்படி ஒர்க் பண்ணும்போது இந்த இன்வெர்டரில் ஏதாவது சில குறைபாடுகள் வருமானால் கண்டிப்பாக வரும். வந்தால் சேஃப்டி டிவைஸ் ஏதாவது இருக்கா, அதைத்தான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, லோ பேட்டரி இண்டிகேட்டர். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு பேட்டரி லோ இண்டிகேட்டர், எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த சர்க்கியூட் எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டால், லோ பேட்டரி கட் ஆஃப். ஏன் லோ பேட்டரி கட் ஆஃப், இப்போது இன்வெர்டர் ஒர்க் பண்ணும் பொழுது லோடை பொறுத்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும். எவ்வளோ லோடு ஆட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. அப்படி ட்ரெயின் ஆகும் பொழுது பேட்டரி லெவல் ரொம்ப குறையக்கூடாது. ரொம்ப குறைஞ்சிட்டு மறுபடியும் பேக்கப் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேட்டரியோட லைஃப் டியூரேஷன் குறைஞ்சி போயிடும். அப்போ பேட்டரியோட லைஃப்பும் ரொம்ப நாளைக்கு வரணும். நமக்கு சிஸ்டம் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி டிவைஸ், கண்ட்ரோல் டிவைஸ் தேவை. இந்த கண்ட்ரோல் டிவைஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, ரொம்ப சிம்பிளாக. ஓகே, அதுதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேட்டரி கட் ஆஃப் பண்ணிடணும் பட்டு. அப்போது
என்ன பண்ணணும், பேட்டரி கட் ஆஃப் ஆச்சுன்னா சிஸ்டம் ஒர்க் பண்ணக்கூடாது. என்ன பண்ணலாம், என்னென்ன டிவைஸ்லாம் இதில் ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் இந்த 4017 இந்த ஐசினுடைய 14th 4x6 இதுக்கெல்லாம் பாசிட்டிவ் சப்ளை வேணுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சப்ளை வோல்ட்டு எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் பாருங்கள், பேட்டரியிலேருந்து வருது. இது பேட்டரி இங்கே இருக்குது, சுவிட்சை ஆன் பண்ணோன்னே பேட்டரி வெளியே அங்கே வருது. வரும்போது ஒரு 100 ohms 1 watt ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கு. அந்த 100 ohm 1 watt ரெசிஸ்டன்ஸை தாண்டி ஒரு ஜீனர் டயடு யூஸ் பண்ணியிருக்கு, 5.1 volt 1 watt யூஸ் பண்ணியிருக்கு. இந்த 5.1 volt ஜீனருடைய கேத்தோடில் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பிறகு 5.1 volt தான் இருக்கும். அதாவது இந்த ஐசியினுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட்டு 5.1 volt, சப்ளை வோல்ட்டு 12, இந்த ஐசியோட ஆப்ரேட்டிங் வோல்ட்டு 5.1, இதுவே போதுமானது. இதில் வர்ற பல்ஸை தான் இந்த 4 MOSFET, குரூப் ஏ குரூப் இயில் 4 MOSFET சுவிச்சிங் ஆகுது மாறி மாறி. அப்படி சுவிச்சிங் ஆகும்போது தான் நமக்கு ஏசி ப்ரொடியூஸ் ஆகுது. 12 volt டிசியை 230 volt டிசி 50 Hz மாற்றுறோம். இப்போது பேட்டரி ரொம்ப லோவாயிருச்சு, அல்லது இந்த பேட்டரி இந்த இண்டிகேட்டர் ஒருவேளை வேலை செய்யலை, நமக்கு இந்த சர்க்கியூட் ஒருவேளை வேலை செய்யலை அப்படின்னா இந்த சர்க்கியூட் வேலை செய்யும். இது வேலை செய்யாட்டி இந்த சர்க்கியூட் வேலை செய்யும். இப்போ அதுதான் முக்கியம். எலக்ட்ரானிக்கில் அப்படி வரலாம், இந்த சர்க்கியூட் வேலை செய்யலை அப்படின்னா பேட்டரியோட லோ இண்டிகேஷன் நமக்கு தெரியாது. அப்போ பேட்டரி ரொம்ப கட் ஆகிரும், அவுட்புட் வோல்ட் ரொம்ப குறைஞ்சிரும், கீச்சுன்னு ஒரு சத்தம் வரும், லோடெல்லாம் ட்ரிப் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போது ஒருவேளை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கியூட்டில் எந்த ஃபெயிலியர் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சர்க்கியூட்டை கட் ஆஃப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையரை யூஸ் பண்ணியிருக்காங்க, SCR யூஸ் பண்ணியிருக்காங்க. SCR சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் அப்படின்னா என்ன பார்க்கலாமா? பாருங்க, இதான் ஒரு SCR, இது SCRடைய சிம்பிள், ஏனோடு கேத்தோடு கேட், KAG அப்படின்னு இருக்கும், கேத்தோடு ஏனோடு கேட், இப்படி தான் இருக்குது. SCR நிறைய நம்பரில் இருக்குது, 616 இருக்குது, 604 6004 இந்த மாதிரிலாம் இருக்குது. இது ஒரு டைரிட்ரான் ஃபேமிலி, டைரிஸ்டர். இது எப்படி ஒர்க் பண்ணோம்? இப்போது உங்களுக்கு தெரியும், ஒரு டயோடு எடுத்துக்கோமே, ஒரு டயோடு, இதான் ஒரு டயோடு. இதில் வந்து இது ஏனோடு, இது கேத்தோடு, உங்களுக்கு தெரியும். இங்கே ஏசி கொடுத்தா இங்கே டிசி வந்துடும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஓகேவா? இதே ஒரு டயோடில் ஏனோடு கேத்தோடு, இங்கே டிசி கொடுத்தா இங்கே என்ன வரும், டிசி வந்துடும், நோ ப்ராப்ளம் வந்துடும். இப்போது இதுதான் வந்து ஒரு SCR, இது ஏனோடு, இது கேட், இது ஏனோடு, இது கேத்தோடு, இது வந்து கேட், இது வந்து கேட். இப்போது இதில் டிசி கொடுத்தா இங்கே டிசி வருமா அப்படின்னு கேட்டால் வராது. அப்படி வரணும் அப்படின்னா இந்த கேட்டுக்கு ஒரு ட்ரிகர் கொடுக்கணும், கொடுத்தா அந்த டிசி அவுட்புட் வந்துடும். இதுதான் வேலை. ட்ரிகரை கொடுத்ததை எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், ட்ரிகரிங் வோல்ட்டை கொடுத்துட்டு டக்குன்னு எடுத்துட்டோன்னு வைங்களேன், கண்டக்ட் ஆகுமா ஆகாதா, தொடர்ந்து ஆகிட்டே இருக்கும், தொடர்ந்து ஆகிட்டே இருக்கும். உதாரணமாக ஒரு சர்க்கியூட் பார்க்கலாம். இது ஒரு ப்ளஸ் மைனஸ் பேட்டரி, இங்கிருந்து நேராக ஒரு எல்இடி, இந்த எல்இடி லைட் எமிட்டிங் டைட் எனி கலர், தென் இந்த இடத்துல இது வந்து கேட்டு, இது ஏனோடு, இது கேத்தோடு, இதுதான் SCR சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். நெகட்டிவ்லிருந்து கொடுக்குறோம், வேணும்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த எல்இடியை பொறுத்து, கொடுக்குற வோல்டேஜை பொறுத்து. நாம் இப்போ 9 volt கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போது பேட்டரி கொடுத்த உடனே இந்த எல்இடி எரியுமானா? எரியாது. இந்த பாசிட்டிவ் சப்ளைலேருந்து ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் போட்டு கேட்டு கொடுத்தோன்னு வைங்களேன், உடனே எல்இடி ஆன் ஆகிரும். இதை பிரேக் பண்ணோம்னு வச்சுங்களேன், பிரேக் பண்ணாலும் தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். வேணால் நீங்கள் அசம்பிள் பண்ணி பார்த்துக்கலாம், செஞ்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது எப்படி ஒர்க் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக. அப்போ கேட்டு கொடுத்தோன்னே உடனே கண்டக்ட் ஆகிரும். இதுதான் அதனுடைய சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த சர்க்கியூட்டில் எப்படி ஒர்க் பண்ணுது? இந்த சர்க்கியூட்டில்
இந்த ஐசி ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு 5.1 வோல்ட் வேணும். அந்த 5.1 வோல்ட் இல்லைனா இந்த சர்க்கியூட் வேலை செய்யாது, இதில் பல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் ஏனோடு வந்து பாசிட்டிவ் லைனில் இருக்குது, கேத்தோடு வந்து நெகட்டிவ் லைனில் இருக்குது. சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையரில் ஏனோடு வந்து பாசிட்டிவ் லைனில் 5.1 இருக்குது, கேத்தோடு வந்து நெகட்டிவ் கிரவுண்டில் இருக்குது. கேட் எங்கே இருக்குது? அதான் கேட் பாருங்கள், ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் 5.6K போட்டு, இப்போ இந்த இடத்துல இந்த டயோட் D1 அப்படிங்கிற டயோடுடைய கேத்தோடில் இருக்குது. இனிமேல் தான் ஒர்க்கிங் பிரின்சிபிள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது கேட்டுக்கு ட்ரிகரிங்கன்னா என்னாகும் பாருங்கள். இதுதான் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் லோ பேட்டரி கட் ஆஃப் சர்க்கியூட்டு, இதான் சர்க்கியூட்டு. உங்கள் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு தடவை நியூ கமர்ஸ் யாராக வீடியோ பார்க்குறதா இருந்தால் ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜீனர் டயோட் 5.1 வோல்ட், இது சீரீஸில் இருக்குது. இந்த ஜீனர் டயோடு ஏனோடில் எப்போ வோல்ட் வரும் அப்படின்னு கேட்டால், கேத்தோடில் 5.1 வோல்ட்டுக்கு மேலே வந்தால் வரும். இந்த இடத்துல 5.1 வோல்ட்டு தான் இருந்துச்சு அப்படின்னா இங்கே 0 வோல்ட்டு தான் வரும். இங்கே 0 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணாது. ஓகேவா? இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணலைன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் வோல்ட் எக்ஸஸாக இருக்கும். அப்போ அந்த பாசிட்டிவ் வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நேராக இந்த டயோடு வழியாக, ஏனோடு கேத்தர் வழியாக எஸ்ஆருடைய கேத்தோடுக்கு வந்துடும், எஸ்ஆருடைய இந்த கேட்டுக்கு வந்துடும். பாருங்கள், இங்கிருந்து நேராக கேட்டுக்கு வந்துடும். கேட்டுக்கு வந்தால் என்னாகும்? உடனே எஸ்ஆர் ட்ரிகர் ஆகிரும். ட்ரிகர் ஆகி இந்த 5.1 வோல்ட் கிரவுண்ட் ஆகிரும். கிரவுண்ட் ஆகிறதுனால என்னாகும், உங்களுக்கு சர்க்கியூட் வந்து வேலை செய்யாது. 4047 ஐசி ஒர்க் பண்ணாது. ஸோ அவுட்புட் 0 ஆயிரும், நின்றும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா லோ வோல்ட் ஆச்சுன்னு தான், ஒருவேளை சஃபிஷியன்ட் வோல்ட் இருந்துச்சுனா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு சஃபிஷியன்ட் வோல்டேஜ் இருந்துச்சுன்னா 13.5 இந்த மாதிரி வோல்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வர்ற வோல்ட் அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணமாக 5.7 வச்சுக்கோமே, 5.7 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது இந்த பேஸுக்கு அந்த 5.1 போக மீதி இருக்கிற ஒரு 0.6 வோல்ட் இங்கே வந்துடும். நமக்கு இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு 0.5லிருந்து 0.7 வோல்ட் வேணும். ஒரு NPN டிரான்சிஸ்டர் BC547 ஆர் 548 யூஸ் பண்ணலாம். அப்போது ட்ரிகர் ஆச்சுன்னு இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். கண்டக்ஷன் ஆயிடுச்சுன்னா இந்த கலெக்ட் வோல்ட்டு 0 ஆயிரும். இதுதான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன், ஒரு தடவை பார்த்துக்கலாம், வீடியோ பாருங்கள். அப்போது இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டில் இருக்கக்கூடிய ஹை பாசிட்டிவ் வோல்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஹை பாசிட்டிவ் இருந்ததுன்னா எஸ்ஆரை ஆன் பண்ணிடும், சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிடும். ஒருவேளை இங்கே பாசிட்டிவ் வோல்ட் கிடைக்கல அப்படின்னா எஸ்ஆருடைய கேட்டுக்கு பல்ஸ் கிடைக்காது, சர்க்கியூட் வேலை செஞ்சிட்டே இருக்கும். எஸ்ஆருக்கு எப்போ கேட் பல்ஸ் கிடைக்காது அப்படின்னா, பேட்டரி சஃபிஷியன்ட் லெவல் இருந்துச்சுன்னா, இப்போ பேட்டரி இங்கே 13.5 வோல்ட் இருந்தாவோ 12க்கு மேலே இருந்தாவோ இந்த ஜீனரை தாண்டி வரக்கூடிய வோல்ட்னால இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஸ்டேஜ்லேயே இருக்கும். கண்டக்ஷன் ஸ்டேஜ்லேயே இருக்கிறனால இங்கே 0 வோல்ட் இருக்கும். 0 வோல்ட் இருக்கிறனால எஸ்ஆருக்கு 0 வோல்ட்டு. ஒருவேளை பேட்டரி லோ ஆச்சுன்னு சொன்னால் அல்லது பேட்டரி சஃபிஷியண்டாக இருந்ததுன்னா, இந்த பேஸில் வரக்கூடிய வோல்டேஜினுடைய மாற்றம் தான் என்ன பண்ணும், உங்களுக்கு இந்த எஸ்ஆரை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது. எஸ்ஆர் ஆன் பண்ணால் என்ன, உடனே சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆயிரும், பக்காவாக ஷட் டவுன் ஆயிரும். அதுதான் இந்த சர்க்கியூட்டில் இங்கே கொடுத்துருக்கோம். உதாரணமாக இந்த இடத்துல 0 வோல்ட் அப்படின்னா எந்த பாதிப்பும் இல்லை, சர்க்கியூட் வேலை செய்யும். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு 10 வோல்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வந்துச்சுன்னா உடனே என்ன, எஸ்ஆர் ஆன் ஆயிரும். இந்த பேஸில் 0 வோல்ட் வந்தால் என்ன நடக்கும், இந்த இடத்துல 0 வோல்ட் இருந்தால் இந்த இடத்துல 10 வோல்ட் இருக்கும், ஏன்னா டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகாது. ஒருவேளை இந்த இடத்துல 0.5 வோல்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல 0 வோல்ட்டாக மாறிடும். இதுதான் சர்க்கியூட். இதனுடைய பேட்டரியோட லெவலில் வேணும்னா நாம் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரீசெட் பண்ணி இதை நம்ம வச்சுக்க முடியும். ஓகேங்களா? அப்போது நாம் என்ன பார்த்துருக்கோன்னா, ஒரு சைன் வேவ் இன்வெர்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு
லோ பேட்டரி கட் ஆஃப் சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் இன்னும் நிறைய இன்வெர்டர் யூபிஎஸ் சர்க்கியூட்லாம் வரப்போகுது. நிறைய சர்க்கியூட் இருக்கும், ஏகப்பட்ட ஐசிஸ்லாம் இருக்கும், எல்லாம் தெரியணும், பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங்கின் தமிழ் சேனலுடைய நோக்கமே பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் அப்படிங்கிறதான் முக்கியம். உங்களுக்கு 10 நிமிஷம் ஒரு வீடியோ வருதுன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு முன்னாடி ஒரு பல மணி நேர முயற்சிகள் எடுத்தால் மட்டும்தான் இந்த வீடியோ இந்த இடத்துக்கு வரும், அப்லோட் ஆகும். நோக்கம் இது ஒன்று தான், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் என்ஜினியராக வரணும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோஸ் குறிப்பாக ஸ்டூடெண்ட்டுக்கு, பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டுக்கு, என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு, படித்தவங்க, வேலையில் இருக்கிறவங்க, இல்லை வேலை இல்லாதவங்க, எல்லாருக்குமே இது பொருந்தும். படித்து வச்சுங்க, எதிர்காலம் ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டாக தான் இருக்கும், சர்வீஸ் பேஸ்டாக தான் இருக்கும், ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.